மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. எம்ஜே சரவணன் மற்றும் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி, அபர்ணா பாலமுரளி, சத்யராஜ் மற்றும் ஊர்வசி நடிக்கும் வீட்டுல விசேஷம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோல பட்டியல் இனத்தவர் என கூறி ஜொமேட்டோ ஊழியரிடம் உணவு வாங்க மறுத்து அவரை தாக்கி முகத்துல எச்சில் துப்பிய கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் தலைநகரமான லக்னோல வினித் குமார் என்பவர் ஆன்லைன் உணவு விநியோகம் செய்யும் ஜொமேட்டோ நிறுவனத்துல ஊழியரா பணியாற்றி வர்றாரு. இந்த நிலையில லக்னோல வசித்து வரும் ஒருவர் உணவு ஆர்டர் செஞ்சிருக்காரு. இதனையடுத்து அந்த ஆர்டர் வினித்குமார் பெற்றிருக்காரு. ஹோட்டல்ல அவர் உணவு வாங்கி கொண்டு ஆர்டர் செய்த நபரின் வீட்டுக்கு போயிருக்காரு. அங்கிருந்த நபரிடம் வினித்குமார் உணவு வழங்கியிருக்காரு. அப்போது அந்த நபர் வினித்குமாரின் பெயர், ஜாதியை கேட்டிருக்காரு. இதனை வினித்குமார் கூற மறுத்திருக்காரு. இருப்பினும் வினித்குமாரின் ஜாதியை அறிந்த அந்த நபர் பட்டியல் இனத்தவர் என கூறி அவரிடம் உணவை வாங்க மறுத்திருக்காரு. மேலும் உணவை அங்கிருந்து கொண்டு செல்லும்படி அவர் வலியுறுத்தி தீண்டாமையை கடைபிடிச்சிருக்காரு. வினித்குமார் ஆர்டர் ரத்து செய்யும்படி அவரிடம் கூறியிருக்காரு. இதற்கு மறுப்பு தெரிவித்த அந்த நபர் வினித்குமாருடைய முகத்தில் எச்சில் துப்பியிருக்காரு. மேலும் வீட்டிலிருந்து வெளியே வந்த அவர் சில நபரோட சேர்ந்து வினித்குமார் அவர்களை தாக்கியும் இருக்காரு. மேலும் மோட்டார் சைக்கிளை பிடுங்கி வச்சிருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த வினித்குமார் உடனடியாக போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு. அங்கிருந்து விரைந்து வந்த போலீசார் மோட்டார் சைக்கிளை பெற்றுக் கொடுத்திருக்காங்க. மேலும் வினித்குமாரையும் மீட்டிருக்காங்க. இது தொடர்பாக வினித்குமார் போலீஸ்ல புகார் செஞ்சிருக்காரு. இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்காங்க. முதற்கட்டமாக அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா ஆய்வு செய்யப்பட்டு வருது. இது பற்றி லக்னோ கிழக்கு மண்டல கூடுதல் போலீசார் கமிஷனர் காசிம் அஃபீடி கூறுகையில், கண்டமெண்ட் ஏசிபி தலைமையில் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருது. சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரும் விசாரிக்கப்பட இருக்கும். பசிக்கு உணவு டெலிவரி செய்த ஜொமேட்டோ ஊழியரிடம் ஜாதியை கேட்டு தீண்டாமை செய்த கடைபிடித்த சம்பவம் அந்த பகுதிகளில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஜாதியின் பெயரை கேட்டு ஜொமேட்டோ ஊழியரிடம் தவறாக நடந்து கொண்ட அந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த செய்தியை கேட்டறிந்த பலரும் அவர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. இது குறித்து உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. என்ஜே சரவணன் மற்றும் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி, அபர்ணா பாலமுரளி, சத்யராஜ் மற்றும் ஊர்வசி நடிக்கும் வீட்டுல விசேஷம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.